நண்பர்களே வணக்கம். நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது ஜோதிட சூட்சமம். அதாவது ஜோதிடத்துல உள்ள ஒரு சூட்சம ரகசியத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த விஷயத்தை வச்சு நிறையவர் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதுக்கு அர்த்தம் வந்து ஏமாற்றுதல் தான். ஏன்னா அறியாத மக்களை வந்து ஏமாத்துறது, அதே மாதிரி ஒரு சில மக்களும் ஜோதிடர்களை சந்தேகப்பட்டு இவர் உண்மையிலே பெரிய ஜோதிடர் தானா இல்லைனா இவருக்கு ஜோதிடம் தெரியுமா தெரியாதா இப்படிலாம் சந்தேகங்கள் மக்களுக்கும் உண்டு. அப்போ அவங்களுக்கு இப்படி ஏமாத்துறது தான் நல்லது இந்த மாதிரி விஷயங்களால. அது எப்படின்னு சொன்னால், பொதுவாகவே ஜாதகம் பார்க்க வர்றவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்கன்னு சொன்னால், ஜோதிடரை சோதிச்சு பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு சிலவங்க வர்றாங்க. அப்போ எப்படி சோதிச்சு பார்ப்பாங்கன்னு சொன்னால், ஜோதிடருக்கு நம்ம வீட்டில் உள்ள ஆட்கள் எத்தனை பேர், இதை பற்றி தெரியுமா அப்படி வந்து கேட்பாங்க. வீட்டில் அண்ணன் இருக்காரா இல்லையா, அப்பா இருக்காங்களா தாத்தா இருக்காங்களா, இதை பற்றி ஜோதிடர்கள்ட்டே இவங்க கேட்பாங்க. ஜோதிடரே மாமன் இருக்காரா இல்லையா, இல்லை மாமன் எப்படி, அடுத்தது அண்ணன் இருக்காரா இல்லையா, எத்தனை பேர் இருக்காங்க, இதை பற்றி சொல்லுங்க இப்படி வந்து கேட்பாங்க. கேட்கும்போது ஜோதிடர் வந்து டான்னு சொல்லி வர்றாரு. பையனுக்கு வந்து இரண்டு அண்ணன்மார் இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்கு, மாமன் இருக்காரு, ரெண்டு மாமன்மார் இருக்காங்க, அடுத்தது தாத்தா இருக்கிறாரு, பாட்டி இருக்காங்க, இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி சொல்லுவார். அப்போ சொன்னோன்னு ஏய் சரியான ஜோதிடர் இவர் தான் அப்படி சொல்லிட்டு தீர்மானிப்பாங்க. ஆனால் இதுக்கு காரணம் வந்து இப்படி துல்லியமாக கணிக்கிறது, இதில் எந்த ஒரு கணிதமும் இல்லை. அண்ணன் அப்பா அக்கா இதை பார்க்கக்கூடிய கணிதம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பரிபாஷை, ஒரு சூட்சம ரகசியம். இது ஜோதிடர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டுமே, எல்லா விஷயமும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே ஜோதிட கலையும் சரி மாந்திரிக கலையும் சரி வைத்திய கலையும் சரி அழியாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த விஷயங்களை வெளியே சொல்ல வர்றேன். இப்போ இந்த ரகசியத்தெல்லாம் யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அதாவது ஜோதிட பரம்பரைன்னு சொல்லுவாங்க, குருவழி பரம்பரையிலேயே வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ புதிய நிறைய கிளாஸ் போட்டு ஜோதிட வகுப்புகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த ரகசியம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரகசியம் தெரியாமல் இருந்திருக்கலாம். பரம்பரை வழியில் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ரகசியங்கள் தெரியும். அவங்கள அந்த ஜோதிடத்திலேயே அந்த விஷயங்களை குறித்து வச்சுருப்பாங்க. இது எப்படின்னு சொன்னால், இந்த ஜோதிடத்தை வச்சு அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்கிட்டயே ஒருத்தர் ஜாதகம் கேட்க வர்றாரு. அப்போ அவன் வந்து கேட்டுட்டு, அப்போ ஜாதகம் பார்க்க வர்றாரு, இதுக்கு முன்னே ஜாதகம் பார்த்தது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துருப்பாரு. அப்போ வந்து நான் சொல்லியிருப்பேன் தகப்பனார் இருக்கிறாரு நல்லா தான் இருக்கிறாரு அப்படி சொல்லியிருப்பேன். அதே போல சரி தகப்பனார் இருக்கிறாருன்னு தான் அந்த இதில் போட்டிருக்கோம். அந்த பரிபாஷையில் தகப்பனார் இருக்கிறாருன்னு தான் போட்டிருக்குது. சரி சூரியன் வந்து உச்சம் அப்படி தான் இருக்குது. அப்போ 2 மாதத்துக்கு பிறகு அவர் வர்றாரு. அப்பவும் நான் சொல்கிறேன் தகப்பனார் இருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. என்ன சார், இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தானே தகப்பனார் இறந்து போனாங்க, நீங்கள் தகப்பனார் இருக்கிறான்னு சொல்கிறாங்களே. ஓ அப்படியா, ஓ சரி சரி, கணிதம் வந்து தப்பாயிடுச்சு பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கணிதம் கூட்டின மாதிரி கூட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த உச்சம்ங்கிற இடத்துல நீச்சத்தை போட்டு விட்டுருவாங்க. எது அந்த ஜாதகத்திலேயே நம்ம திருத்தி விட்டுருவோம். திருத்தி விட்ட பிறகு ஓ கரெக்ட் கரெக்ட் தப்பாக கணிச்சிட்டேன், சரி 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 ஓகே தகப்பனார் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்படி வேலை பார்ப்பாங்க. அப்போ இறந்து 2 மாதங்கள் ஆயிடுச்சு இல்லையா, இப்படி அவங்க ஜாதக கட்டத்தை நம்ம திருத்தி விட்ட பிறகு மற்ற ஜோதிடர்கள்ட்ட போகும்போது அவங்க வந்து கேட்கும்போது தகப்பனார் ஓ இறந்து போயிட்டாங்க இப்படி சொன்ன டான் அடிப்பாங்க. இது எந்த சமயத்தில் வந்து இந்த பரிபாஷைகள்லாம் எழுதுறாங்கன்னு சொன்னால், ஜாதகம் எழுதும் போது எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. ஜாதகக்காரருக்கு அப்பா இருக்கிறாரா, ஆ இருக்கிறார், அம்மா இருக்காங்களா இருக்கிறார், அண்ணன் எத்தனை தம்பி எத்தனை, மாமன் இருக்காங்க அப்போ மாமனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா முடியலையா, அடுத்த தாத்தா இருக்காங்களா தாத்தாக்கே தாத்தா, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி எழுதி வச்சிடுறாங்க. எழுதி வச்ச பிறகு மற்ற ஆள்கள்ட்ட இவங்க வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஜோதிடம் பார்க்க போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், உடனே அந்த விஷயங்கள்லாம் உடனடியாக அவங்க வந்து ரொம்ப இதாக சொல்லுவாங்க, ஈஸியாக சொல்லுவாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் விஷயம், இதுதான் அந்த சூட்சமம். வயசு இத்தனை வயசு தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அவருக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அவ்வளோ ஒரு விஷயம் அந்த இந்த இவ்வளோ விஷயத்தையும் எதில் இருக்குன்னு சொன்னால், உங்கள் ஜாதக கட்டத்திலேயே எழுதி வச்சுருப்பாங்க. உங்க ராசி கட்டம் இருக்குல்லையே அதில் சென்டரில் அந்த மத்திய பகுதியில் இருந்து ராசின்னு பேர் போட்டிருப்பாங்க. அதில் வந்து என்ன சந்திரன் போட்டிருப்பாங்க, சூரியன் போட்டிருப்பாங்க, அடுத்து வந்து 9ஆம் இடம் போட்டிருப்பாங்க, 7ஆம் இடம் போட்டிருப்பாங்க,
அடுத்து இந்த ஆறாம் இடம் போட்டிருப்பாங்க, பத்தாம் இடம் போட்டிருப்பாங்க, கூனி போட்டிருப்பாங்க, கூனா கூத்தன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க, கோட் வேர்ட்ஸில் போட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் பரிபாஷைன்னு பேர். இந்த பரிபாஷை யாருக்கெல்லாம் தெரியும்னு சொன்னால் ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் அந்த பரிபாஷை தெரியும். இந்த பரிபாஷையை பார்த்து தான் இதில் யார் யாரெல்லாம் இருக்கா இல்லையா, எத்தனை இறந்துட்டாரா இறக்கலையா உயிரோடு இருக்காரா எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஊனி போட்டிருப்பாங்க, ஊனி போட்டால் உச்சம், சீரோனி போட்டால் அது இல்லை அப்படி அர்த்தம். உச்சம்னா இருக்கிறார், சீரோ போட்டால் இல்லை, நீச்சம்னு சொன்னாலும் இல்லை இப்படி போடுவாங்க. ஊ போடுவாங்க, நீ போடுவாங்க. அப்போ நீச்சம்னு சொன்னால் இல்லை, உச்சம் இப்படி போட்டால் இருக்கிறார் இப்படி அர்த்தம். இதுதான் இதில் உள்ள விஷயங்கள். இதை வந்து ஜோதிடர்கள்ட்ட கேட்ட உடனே என்ன பலன், அவரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பத்தின விஷயங்கள்லாம் சொன்ன உடனே ஓ இதுவல்லவா ஜோதிடர் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து மலைச்சு போய் நிற்பாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன பரிகாரம் சொன்னாலும் சரிதான் அது செஞ்சுட்டு தான் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ப நிலவிட்டு இருக்குது. அப்போ இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், இது எப்படி என்ன அப்படி சொன்னா இங்க பாருங்க, வீடியோவில் நான் இப்போ காட்டியிருக்கிறேன். இந்த இடத்துல எப்படின்னு சொன்னா, இந்த ஜாதக கட்டத்துக்குள்ள இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது என்ன, இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, இப்போ ஜாதகருக்கு வந்து அப்பா இருக்கிறாரா இல்லையா, சூரியனுங்கிறது சூ போட்டிருக்குது, அதுல ஊ போட்டிருக்குது. அப்போ அப்பாங்கிறது உச்சம் அப்படி போட்டிருக்கு, அப்போ அப்பாங்கிறவர் இருக்கிறார். அப்போ சங்கிறது ஜீரோ போட்டிருக்கு, அப்போ சந்திரன் வந்துருதுங்கிறது தாயார், தாயார் வந்து இல்லை அப்படி இருக்குது. அதே மாதிரி என்ன வகையான இந்த ஜோதிடத்தை பாருங்க, இதுல பாருங்க, இதுல வந்து ஒன்பதுன்னு தான் போட்டிருக்குது. என்னடா இது ஒன்பதுன்னு போட்டிருக்கு, இதுல என்ன அப்படி சொல்லணும், ஒன்பதுங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. அப்போ ஒன்பதுன்னு போட்டு அதுல ஊ போட்டிருக்கலாம், இது போட்டிருக்கலாம், நல்லா பி பலம் பலம் போடுவாங்க, ப போடுவாங்க பலம் போடுவாங்க, அப்போ பலமா இருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. நீனி போட்டா நீச்சம் இல்லை, நாலாம் இடம்ங்கிறது தாயை குறிக்கும், அப்போ ஒன்பது நாலு இப்படி போடுவாங்க. பதினொன்னு போட்டு இதை போடுவாங்க, அப்போ பதினொன்னுங்கிறது மூத்த சகோதரர்கள் அப்படி போடுவாங்க. மூத்த சகோதரர்கள் எத்தனை பேர் அதை போடுவாங்க, அது அந்த தமிழ் எழுத்து இருக்கு இல்லையா, கா ஞா யா அப்படி போடுறாங்க இல்லையா, அந்த தமிழ் எழுத்துக்களை வச்சு போடுவாங்க, தமிழ் லெட்டர்ஸ்ல எழுதுவாங்க. அதே போல சேனி போடுவாங்க, சேனா சேட்டன் அப்படி போடுவாங்க. அப்போ தகப்பனாருடன் பிறந்த ஆண்களை குறிக்கும், சேட்டன் அப்படி போடுவாங்க. மூணாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், புதன் வந்து தாய்மாமன் இருக்கிறாரன்னு போடுவாங்க. சூரியன் சூரியன் அப்படி போட்டா அப்பாவுக்கு அப்பா தாத்தா, சூரியன் சந்திரன் அப்பாவுக்கு அம்மா பாட்டி, சந்திரன் சூரியன் அம்மாவுக்கு அப்பா தாத்தா, சந்திரன் சந்திரன் அம்மாவுக்கு அம்மா பாட்டி. சுக்கரன் சொன்னா ஆணுக்கு மனைவியையும் பெண்ணுக்கு கணவனையும் குடிக்கும். சுக்கரன் சொன்னா திருமணஸ்தானம், அப்போ ஆயிருச்சா ஆகலையா அந்த மாதிரி குடிக்கும். ஏழாம் இடம் வந்து கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம், அதனால அப்படி. அஞ்சாம் இடம் வந்து புத்திரன் பாக்கியம் இருக்கா இல்லையா, அதாவது குழந்தை இருக்குதா இல்லையா, அப்ப அது வந்து புத்திர பாக்கியம். அஞ்சு அஞ்சாம் இடம் போட்டு விட்டுருவாங்க, அஞ்சு இனி போட்டு இருக்கா இல்லையா, எத்தனை குழந்தைகள்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைனா கா அப்படி போட்டு வச்சிருவாங்க. ஆறாம் இடம் வந்துருது நோய் கடன் இந்த பிரச்சனைகள், இதெல்லாமே ஜோதிடம் பார்க்க போகும்போது அந்த ஜோதிடர்களே நோட் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்களுக்கு அதீத கடன் இருக்குது, ஏகப்பட்ட பகைகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு. பத்தாம் இடம்ங்கிறது தொழில், தொழில் வந்து நல்லா இருக்கும், அப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா இருப்பாங்க, அப்போ தொழில் இருக்கு அப்படி சொல்லிட்டு அதை குறிச்சு வச்சிருவாங்க. இப்படி இவங்க வந்து எளிதில் இது பண்றதுக்காக வந்து எந்த ஜோதிடர்கள்ட்ட போனாலும் அந்த ஜோதிடரோட என்ன ஒரு அந்த ஒரு கௌரவம் வந்து குறையாம இருக்கிறக்காக இந்த மாதிரி விஷயங்களை அந்த காலத்துல வந்து இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜோதிடம் தெரிஞ்சவரா இருந்தாலும் சரிதான், தெரியாதவர்களா இருந்தாலும் சரிதான், இந்த பரிபாஷையை மட்டும் முதல்ல சொல்லி கொடுத்து இந்த விஷயங்களை வளர்த்துட்டு வந்திருக்காங்க அந்த காலத்துல. இப்படிலாம் என்ன விஷயங்கள் நிறைய இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. கூனு சொல்லுவாங்க, கூன்னா கூத்தன் ஆண்ணி பொருள், கூனு சொன்னா கு அப்போ குணமி பெண்ணணி பொருள். அப்போ ஆண் குழந்தை ஆண் மகர்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர். அப்போ ஈரோடு கோவை இந்த இடங்கள்லாம் காணி சொல்லுவாங்க, கார்த்திகைன்னு சொன்னா ஆண், சித்திரைன்னு சொன்னா பெண், இப்படி இது பண்ணுவாங்க. அப்போ உச்சம் நீச்சம்னு சொன்னா உச்சம்னா இருக்கு, நீச்சம்னு சொன்னா இல்லை. இப்போ தாத்தாவுக்கு ராகுவையும் பாட்டிக்கு வந்து கேதுவையும் சொல்லுவாங்க, அப்ப ராகுவினி போட்டு இருக்காரா இல்லையா, கேதுனி போட்டு உச்சமா நீச்சமா இந்த மாதிரி போடுவாங்க. இப்படி வந்து இந்த பரிபாஷைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ சூரியன் வந்து பி அப்படி போடுவாங்க, பி போட்டோன்னு சொன்னா பிலம், அதான் பலம் அப்படி. சூரியன் வந்து இருக்கிறார்,
ஜாதகருக்கு அப்போ ஜாதகக்காரருக்கு வந்து நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடியவருக்கு வந்து என்ன தகப்பனார் இருக்கிறார். சூரியன் வந்து ஜீரோ போட்டாங்க அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அப்போ சூரியன் நீச் அப்படி போட்டாங்க, நீச்சம் அப்படி போட்டாங்க அப்படின்னு சொன்னால் தகப்பனார் இல்லைன்னு அர்த்தம். இப்படி சூரியன் தகப்பனார் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அடுத்து சந்திரன் உச்சம் அப்படின்னு சொன்னால் தாய் உண்டு, சந்திரன் நீச்சம்னு சொன்னால் தாய் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அடுத்தது சேட்டன், சேட்டன் தகப்பனுடன் பிறந்தவர்கள் அப்படியும் போடுவாங்க. கூத்தன் அப்போ கூ அப்போ ஆண், தகப்பனோட பிறந்தவர்கள் எத்தனை பேர், ஆணா பெண்ணா, அப்போ கூத்தனா குணமியா, அப்போ ஆண் ஒன்று பெண் ஒன்று இப்படி வந்து சொல்லுவாங்க. அப்படி அதில் நம்பர்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு பரிபாஷைகள் ஒரு விஷயங்கள் உண்டு பார்த்துடுங்க. இதை வச்சு தான் ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் அப்போ ஒரு பரம்பரை வழியில் வரக்கூடியவங்க வந்து ஒரு சில விஷயங்களை மறைபொருளாகவே வச்சுக்கிட்டு நம்முடைய இந்த தலைமுறைகளுக்கு கொடுக்காம அப்படி மறைபொருளாகவே வச்சு அவங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், விஞ்ஞானபூர்வமாக இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ஆஃப் ஆகக்கூடிய அளவில் ஆயிடுது. அவங்க அவங்ககிட்ட போன அண்ணன் தம்பி எல்லா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் என்னடா இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்போ நீங்கள் ஜோதிடரே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. இதுதான் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை. இப்படி நிறைய பேர் என்ன அப்போ அவங்க என்னதான் வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயமா விளங்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு கலைகளும் வந்து அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மாந்திரிக கலை கூட இப்படிதான் அழிஞ்சு போயிடுச்சு, தவறானவர்கள் கையில போயிட்டு அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு ஆராய்ச்சிக்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலையும், எல்லாரும் மாந்திரிகன் மாந்திரிகன் சொல்லிட்டு பல ரூபாய் எப்படிங்கிறதும் இப்படி சொல்லிட்டு பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாந்திரிக கலை எப்படி அழிஞ்சிட்டு இருக்குதோ அதே போல ஜோதிட கலையும் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறது. புதுசா ஜோதிடம் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நல்ல ஜோதிடர்கள்லாம் பார்க்கணும்னு சொன்னா ரொம்ப கரெக்டா அதோட பிரச்சனைகளை கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. இப்போ கேரளத்துல ஃபுல்லா மாந்திய வச்சு முழுமையா ஒரு துல்லியமா என்ன பிரச்சனைன்னு கரெக்டா சொல்லக்கூடிய அளவுக்கு கரெக்டா துருவி துருவி கண்டுபிடிப்பாங்க. அந்த ஜாதகத்துல என்னதான் இருக்குன்னு நீங்க கேட்க வந்த கேள்விக்கு கூட அதுல பதில் சொல்லிடுவாங்க, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி மாந்தி ஜோதிடத்தை தான் மாந்தியை வச்சு என்னென்ன மாதிரி பலன் காண்கிறது அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்திலும் இந்த விஷயங்கள் உண்டு, முன்கூட்டியும் முன்காலங்கள்ல இருந்திருக்கு. அந்த பழைய புத்தகங்கள்லாம் எடுத்து புரட்டி பார்த்தாலே போதும், மாந்தியை வச்சு ரொம்ப தெள்ள தெளிவா பார்க்கக்கூடியவங்கெல்லாம் தமிழகத்துலதான் அதிகமா இருந்திருக்காங்க. ஆனா இப்போ கேரளத்துல அந்த விஷயங்கள் ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நானும் சொல்கிறேன், இந்த கலைகள் வந்து அழிஞ்சிடக்கூடாது. அதுக்காக என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணுமோ எடுங்க. இந்த ரகசியங்கள் வந்து பாதுகாத்து வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் சவப்பெட்டிக்குள்ளே தான் போய் பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா பழைய ஏடுகள்லாம் எத்தனையோ சவப்பெட்டிகள் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய வித்தைகள், பெரிய பெரிய வித்தைக்காரங்கள் எல்லாமே அவங்க போகும்போது அந்த ஏடுகளையும் எடுத்து அவங்க கூடயே போட்டு தரித்திரம் போட்டு அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்படி நானே நிறைய இடங்கள்ல பார்த்துருக்குறேன். பெரிய பெரிய ஆட்கள் நம்ம கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அதை அந்த தரித்திரத்தை நீ ஏன் வாங்கிட்டு போற அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடுச்சு இந்த மாதிரி கலைகள் படித்தவங்க கிட்ட. அதனால தயவு செய்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க, நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.